இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர சூரியன் சந்திர பகவானும் சூரிய பகவானும் வந்து கெட்டு போகக்கூடிய தன்மையும், இது வந்து அதுக்காக சந்திர பகவான் கெட்டு போயிருக்காரு சூரிய பகவான் அந்த சுய ஜாதகத்தில் அப்படி இருக்கும், இருக்கக்கூடிய தன்மைகள்னால் வரக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன வந்துடும்னா மன பயங்கள் ஏற்படும். அதே மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அரசு சம்மந்தப்பட்ட இதுலேயோ உயர் பதவியாளர்கள்னால தொந்தரவோ அவங்க தப்பே செய்யாமல் இருக்கும்போது அவங்க மேலே பழி பாவங்கள் வரக்கூடிய தன்மையும், அதே போல் தகப்பன் வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகளும், அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களோட வரக்கூடிய உங்கள் கணவன் சைடில் வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில தோஷங்களும் வந்து தாக்கக்கூடிய தன்மையும் சந்திரன் கெட்டு போயிருக்கும்போது மன ரீதியான பயங்கள் வர்றதுனால எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மன ரீதியான இதனால் போய் ஏமாந்துருவாங்க, படக்குன்னு போய் ஏமாந்துருவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ரிஷிகள் மாமுனிவர்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள், இதில் சில பேர் கொஞ்சம் கோபமாக கூட அசிங்க அசிங்கமாகலாம் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய மித்த இதில் பார்க்கக்கூடியவங்க நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாட்டம் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க தான். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு குடும்ப மாட்டம்தான் பழகிட்டுருக்கோம். அதே மாதிரி இதில் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் அவர் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவரவர் சொல்லிட்டு வரோங்கிறது தான் உண்மை. அதே போல் இந்த தொகுப்புகள் நம்ம அடியேன் கொடுக்கக்கூடிய தொகுப்புகள் இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்கலாம், அதுக்காக அவங்க நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறதும் கிடையாது, நம்ம அவங்கள பார்த்தும் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த ரிஷிகள் மாமுனிவர் கொடுக்கறத வந்து எளிமையான முறையில் அவரவர் வழக்கப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான அழுத்தங்கள் கிடைக்கும் பொழுது அவங்க என்ன தப்பான முடிவுகளுக்கு போயிடுவாங்கன்னா, இதை மாற்றினா அது மாறிடும், இது மாறினா அது மாற்றிடணும், இதை பண்ணிட்டா உடச்சி விட்டா அது மாறிடும், இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் போய் ஏமாறக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி எதை பார்த்தாலுமே பயம் வந்து இங்கே போனால் நம்ம மாட்டிப்போமா இதை பண்ணால் தயங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய தன்மையும், அதே மாதிரி பதவி உயர்வு இல்லாத தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. அதே மாதிரி கர்மதோஷங்கள் தாக்கக்கூடிய தன்மையும், தீய சக்திகள், நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குன்னா தீய சக்தின்னு இருக்குங்க சரிங்களா, அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் அகப்படக்கூடிய தன்மைகளும் சாபங்கள்னால தங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இதில் சில ஜோதிட ரீதியான விஷயங்களில் வரும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எளியவர்களுக்கும், எளியவர்களுக்கும்னா சில பூஜைகள் இருக்குது, சில இது இருக்குது, திலக ஹோமங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிறீங்க பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் அது தப்புன்னு சொல்ல வரல. பட் எளியவர்களுக்கும், எளியவர்கள்னால் பொருளாதார ரீதியாக சில பேருக்கு அந்த அமைப்பு இல்லாத தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் வந்து கிடைக்கும். ஆனால் என்னென்னா படிப்படியாக இதெல்லாம் செய்யணும், செய்யும் பொழுது அகத்துக்கு நீங்கள் செஞ்சுட்டே வரணும், செஞ்சுட்டே வரும்பொழுது தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது அதோடய மாற்றங்களை நீங்கள் உணரலாம். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறவங்களுக்கும், அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செய்கிறவங்களும் வெறும்னா பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தா மட்டும் மாறுமா, மாறாது. அதுக்கப்புறம் உள்ள ஆஃப்டர் டூயிங் திஸ் பூஜாஸ் அதுக்குன்னு என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட. அப்போ அதையும் செய்யும் பொழுது தான் அவங்களுக்கும் மாற்றம் வரும். ஸோ நீங்கள் இந்த பூஜைகளையும் நீங்கள் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ராமநாமத்தை சொல்லிக்கலாம் சரிங்களா. என்னடா அது சிம்பிளாக சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ராமா அப்படிங்கிறது வந்து ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை சூரியனை குறிக்கும், மா என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை குறிக்கும், சந்திர பகவானை குறிக்கும். அதே போல் இது வந்து நம்மளோட இதுபடி பார்த்திங்கன்னா பிங்கள நாடின்னு சொல்லுவோம், பிங்கள நாடிங்கிறது முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதில் வலது கை பக்கம் உள்ளதும் இடது கை பக்கம் உள்ளதும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுதும், அதே மாதிரி ஸ்பான்டெனியஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், மன ரீதியான நோய்கள் இருக்கிறவங்களுக்கும், அடுத்த அளவுக்கு மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜபத்தை ராம 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 ராமன் மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என்ன சிம்பிளாக சொல்லிட்டாங்களே அப்படின்னா இதுதாங்க உண்மை. இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும்
சரிங்களா. முதல்ல நீங்கள் வழிபட வேண்டியது குலதெய்வ அருளை கொண்டு வரணும். இந்த குலதெய்வ அருளை கொண்டு வரணும்னு வரும்பொழுது அதுக்கு எளிமையான விஷயங்கள் என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து வச்சுட்டு அதில் முதல் காசை சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு வர்றதும், பெண் தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் பட்சத்தில் சிகப்பு கலர் துணி எடுத்து புது துணியாக இருக்கணும், அதில் எடுத்து வச்சுட்டு முதல் காசை எடுத்து வைக்கணும். அந்த டயத்தில் போய் பால்காரருக்கு நான் கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லாமல் இதை நீங்கள் டெய்லி எடுத்து வச்சு முடிஞ்செல்லாம் வைக்க வேண்டாம். இதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இந்த நிரம்பின உடனே குலதெய்வத்துக்கு போய் செஞ்சுட்டு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல விநாயகரோட வழிபாடு செஞ்சுட்டு, நீங்கள் வைணவ வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சைவ வழிபாட்டில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல விநாயக பெருமான மனசுக்குள்ளே வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே கூப்பிட்டுட்டு மனதார நினச்சிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்காக உள்ள நீச்ச கிரகங்கள் ஏதாவது இருக்கும், நீச்ச கிரகங்களுக்குள்ள தேவதையோட மந்திரங்களை வந்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கணும். அந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இஷ்ட தேவதா வழிபாடுகள் உண்டு, அந்த இஷ்ட தேவதாவோட வழிபாடையும் பண்ணிவிட்டு இந்த ஜபத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கேள்விகளாகவும் கேட்குறீங்க, வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி அல்ல, அதில் உள்ள பிரச்சனைகளுக்குன்னு வரும்பொழுது அதை அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இது பண்ணும்பொழுது முழு பலன் கிடச்சின்னு இருக்குங்கிறது. அதனால் ஜெயித்தவங்க வந்து தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஜோதிடத்தையும் பார்த்து அந்த வழிபாடுகளையும் செஞ்சு இன்றைக்கி நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக, எப்பயுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லாம் ஆஃப் பண்ணிலாம் வைக்கிறது இல்லைங்க. அதனால் தைரியமாக நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, நம்மளும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி பயனடைகிறவங்க தாங்க நிறைய பேர். அதனால் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டையும் வச்சுட்டு இந்த ராமநாமத்தை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே வர்றதும், இந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு வரும்பொழுது இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, நாட் ஒன்லி ஃபார் சந்திரன் அண்ட் சூரியனுங்க, அப்போ இது இல்லாமல் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் வந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் வந்துடுவார். இப்போ இந்த ஆஞ்சநேயர் வரும்பொழுது அவர் வாங்கின வரமே அப்படி தான், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் ராமநாமம் எங்கெல்லாம் ஜபம் ஆகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்றார். அப்போ அந்த ராமநாமம் ஜபம் பண்ணக்கூடிய இடத்துல ஆஞ்சநேயர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த இதிகாசங்களுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஆஞ்சநேயர் பின்னாடி சூரியன் வந்ததாகவும் சூரியன் பின்னாடி நவகிரக அரசர்கள் எல்லாருமே வந்ததாகவும் நம்ம இதில் சொல்லப்படுது புராணங்களில். அப்படிங்கும் பொழுது ஆஞ்சநேயர் வரக்கூடிய இடங்களில் என்ன ஆகும்னா நவகிரகங்களும் பிரீத்தியாக்கப்படும் இந்த ராமநாமத்தை அப்படின்னு சொல்லி தான், இதுதான் உண்மை. அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம், இது இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வழிபாடுகள் ரீதியாக, இதோடு சேர்த்து மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறவங்களுக்கு போய் உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட 100 ரூபா பணம் இருந்தால் ஒருத்தருக்கு 10 ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு போய் உதவிகள் கொடுங்க. கொடுக்குற இடத்துல தான் இறக்கிற கிணறு தாங்க வரும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் போஸ்ட் பண்ணுறதுக்கோ, செல்ஃபி எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ, ஒரு பிளட்டு கொடுக்குறதுக்கெலாம் இன்றைக்கி ஒரு பெரிய அதுக்கு விழா மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் உதவி செய்கிறதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் செய்கிறதும், அதே போல் ஒரு கல்யாணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய, அதாவது ஒரு எத்தனையோ பேர் இருக்காங்க, பொருளாதார ரீதியான இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்கிறதும், படிக்கிறதுக்கே காசு இல்லாமல் இருந்து படிப்பை நிறுத்தி எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட பணம் கட்ட முடியாத, வருஷத்துக்கே 900 ரூபா 1000 ரூபா லெவலில் தாங்க, ரொம்ப கம்மியாக தாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், அதுக்கு கூட பணம் கட்ட முடியாத ஏழைகள் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் உங்களை பாதுகாக்கும் போது, ஏன்னா இப்போ உங்களால் ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா ஒரு 10 பேரோட வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி செஞ்சதும் உங்களுக்கு புண்ணியமே. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது சிம்பிள் தாங்க, மகிழ்வித்து மகிழும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு நிமிஷம், இது நான் சுயநலத்துக்காக செய்யுங்கன்னு சொல்லலை, ஆனால் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணும் பொழுது மனசார அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்காக நினைப்பாங்க, ரொம்ப நன்றி நான் படிக்காமல் இருந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கும் பொழுது தர்மம் உங்கள் தலையை ஒரு நாள் காப்பாற்றும், தானம் ஒரு நாள் உங்களுக்கு வந்து தோஷத்தை குறைக்கும். தானம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரண காரகத்துவத்துக்காக செய்யப்படுற விஷயங்கள், தானங்கள் பரிகாரங்களுக்கு உதவியாக இருக்குது. தர்மம் தான் தலை காக்கும், தர்மம்ங்கிறது எதிர்பார்க்காமல், அதுக்காக தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் அன்போடு சொல்லிக்கிறேன்,
உதவி செய்யும் பொழுது தர்மம் செய்யும் பொழுது அதை ஃபோட்டோ எடுத்து போடாதீங்கன்னா தர்மம் உங்கள் தலையவே காப்பாற்றும். அதனால் அந்த தர்மத்தையும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த கிரக ரீதியான வழிபாடுகளும் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இலவச தகவல்கள் நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால நம்ம தனியாகவே இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8110933000 அதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் அனுப்புங்க. 8110933000 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இலவசமாக அந்த கிளாஸஸ் பற்றியும் ஆன்மீக தகவல்களும் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ரெகுலராக உங்களுக்கு அந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கும், உங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டுருக்கும். அதே மாதிரி பஞ்சாங்கங்கள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். விருப்பமாக இருக்கிறவங்க அந்த பஞ்சாங்க கேலண்டரையும் வாங்கிக்கலாம். இலவசமாக நம்ம ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம நடத்திட்டு வரோம். அந்த வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள், ஏன்னா பல பேருக்கு வந்து எங்கிட்ட தொடர்பு கொள்ளணும்னு அவ்வளோ ஆசை, பட் இருந்தாலும் நான் பெய்டு கன்சல்டேஷன் தான் ஜாதகத்துக்கு பார்க்குறதுனால உங்கள்கிட்டலாம் பேச முடியலை, ஆனால் உங்கள் கூடலாம் நான் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உங்கள் கூட தொடர்பு கொண்டுட்ருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவா.